ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிரேசியான் பைக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350 ஓனர் நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேஎஸ் மாடல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேரியண்ட் இருக்குது. இந்த வண்டி பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னத்து வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து காரில் கொடுக்குற செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ எல்லாமே நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து கிடையாது, எக்ஸ்க்ளூசிவான ஓனர்ஷிப்போட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கில் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது, நம்ம இதெல்லாம் கூகுளில் போய் தேடினா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று வந்து சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம வந்து ஒரு ஓனர்ட்டிருந்து வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கிறான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயிலான ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம வந்து ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் அன்சர். இந்த மாதிரி நிறைய பைக் ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் பைக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேன், அந்த ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வரும் பார்த்திங்கன்னா 1300 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓடி இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வண்டி வாங்க போகிறோன்னா நமக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து தெரியணுமோ, நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் வருமோ, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக கேட்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு அதில் கேள்வி ஏதாவது வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் இந்த பைக் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா bs6ல சவுண்ட் எப்படி இருக்குது? சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற என்ஃபீல்டோட சவுண்டு மாதிரி எதுவும் இல்லைங்க. இப்போ சவுண்டு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் அந்தளவுக்கு சவுண்ட் இருக்குது. பட் மற்ற எல்லா கிளாசிக்கிலையும் இப்போ எல்லாமே சவுண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த புட்டு புட்டு சவுண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. நம்ம இது முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஷோரூமில் போய் நியூ ஜென்ரேஷன் 350 கிளாசிக் வந்து பார்த்துருப்போம் வாக் அரவுண்ட். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி வந்து பாருங்கள். அப்போவுமே நான் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, வைப்ரேஷன் கூட இல்லை, அந்த ராயல் என்ஃபீல்டு டச்சே போயிடுச்சுன்னு தான் வந்து சொல்லணும். பட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா bs6க்கு கம்மியானாலுமே இன்னுமே அந்த டச் எல்லாம் இருக்குன்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மெயினான கேள்வி நான் கேட்டே ஆகணும், எதுக்காக புல்லட் 350 எடுத்தீங்க? ஸோ நான் ஏன் புல்லட் ஸ்டாண்டர்ட் 350 ஏ அதுவும் எடுத்தேன்னா, ராயல் என்ஃபீல்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ நம்ம இந்த வண்டிக்கு மட்டும்தான் எதுவுமே புதுசாக சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த விண்டேஜ் லுக்கும் இருக்குது, அதுவும் இல்லாமல் இனியும் இந்த ஹேண்ட்மேட் பெயிண்ட்டு அப்புறம் இந்த எம்பலம் எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் ஹேண்ட்மேடு தான். ஸோ இது பார்த்துருக்கே பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு பழசு ராயல் என்ஃபீல்டை நிறைய பேர் ஞாபகப்படுத்தி விடும். இப்போ எவ்வளோ ராயல் என்ஃபீல்டு எத்தனை புதுசாக ஸ்ட்ராமு ஹிமாலயன் இந்த மாதிரி எத்தனை பைக்ஸ் வந்தாலும் இந்த ஒரு வண்டி அடித்து தடுத்து வேறு வண்டி இல்லைன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இந்த வண்டிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அதுக்காக மட்டும்தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இதை விட நல்ல பைக்கும் இருக்குது. பட் ஆனாலும் நம்மளுக்கு இந்த பைக் மேலே வச்சுற ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்ரேஸ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பைக்கும் போகாது. ஓகே ஃபைன். ஸோ இந்த ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நானுமே சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கமெண்ட் வந்து படித்தேன், எதுக்கு இந்த பைக் வாங்கினீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தட்ட கேட்கும்போது, ராயல் என்ஃபீல்டு இந்த மாடலோட பார்த்திங்கன்னா கிளாசிக் 350 வந்து காசு வந்து ஜாஸ்தி, பட் அப்படி இருந்தாலுமே எனக்கு காசெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு காசு கம்மியாக கொடுத்தாலுமே பரவாயில்ல, பட் எனக்கு இந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்த வண்டியில் இருக்கிற நிறைய அந்த சின்ன சின்ன டச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தூக்கி கொடுக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். பொதுவாக ஒரு வண்டி வாங்கினாலுமே அடுத்து எல்லோரும் கேட்குற விஷயம், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன், வண்டியில் ஒரு 6 பேர் இருக்காங்கனாலும் அந்த 6 பேரையும் அதே ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த வண்டி இந்த முத்துறது அந்த ஒரு இடத்துல ஒரு மேட்டுக்கே போனாலும் பார்த்தீங்கன்னா வண்டி அந்த புல்லிங் பவர் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஒருத்தரை வச்சு என்ன ஸ்பீடில் இழுத்துதோ அதே மாதிரி தான் அந்த 4-5 பேரையும் வச்சு இழுக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கியரில் வந்து ஒரு ஸ்பீடு கம்மியாக போனால் அந்த செயின் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் தான் ஃபீல் பண்ணி? ஸோ அது இருக்குது, அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ஃபீல்டுன்னு பொறுத்து வாங்கினாலே பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டில் கிளாசிக்குக்கும் இருக்குது, ஸோ தென் நம்ம ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ வர GT 650 பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான ஸ்பீடுக்கு அந்த கரெக்டான கியர் ஷிஃப்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இன்ஜின்னு பேசும்போது மைலேஜ் முக்கியமாக இதான் சொல்லி ஆகணும். நீங்கள் மைலேஜின்னு பார்த்து இந்த வண்டி வாங்கவே கூடாது. இந்த வண்டி வாங்குறவங்க வந்து பெட்ரோலை பார்த்து வண்டி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க.
நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா என்னோட ஒரு பிரதர் வந்து சொல்லி தான் நான் அந்த பைக் சூஸ் பண்ணேன். அவங்க பைக் பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் 50 கிடைக்குது மைலேஜ்னு சொன்னாங்க. பட் இதே வண்டி நோட் பண்ணிக்கோங்க, இதே வண்டி அபோவ் 50 கிடைக்குது, அதுவும் BS6. அவங்க பார்த்தீங்கன்னா 2021 நவம்பரில் எடுத்தாங்க. நான் இது 2022 March 27 எடுத்தேன். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப பெட்ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது வண்டி, மைலேஜ் அந்தளவுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே நார்மலாக ஏதாச்சும் ஒரு இந்த ஊருக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 20 தான் கிடைக்கும், 22 தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஹைவே போகும்போது ஒரு 25 மட்டும் கிடைக்கும். நீங்கள் எத்தனை சர்வீஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த இதுதான் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் முடிஞ்சுது, நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 பண்ண சொன்னாங்க, நான் பண்ணது 800, டைம் இல்லாதனால 800 ஆயிடுச்சு. ஸோ 800 பண்ணேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ண பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வரைய ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு 30 கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம், சர்வீஸில் ராயல் என்ஃபீல்டு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்துருக்குது. ஸோ சர்வீஸ் கஸ்டமர்ஸை மதிக்கிறது கிடையாது அந்த மாதிரிலாம். இது சொல்லணும், வண்டி வாங்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-10 டைம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷோரூம் போயிட்டு வந்தேங்க. அந்த அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு அப்புறம் வண்டி வந்துடுச்சான்னு பார்த்துருக்கு இவ்வளோ நிறைய டைம் போயிட்டு வந்தேன். இதில் என்னென்னா அவன் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெல்கம் பண்ணாங்க, நான் அவங்க ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி, உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பண்ணித்தருவோம், உங்களுக்கு சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டில் தான் முடியும், நீங்கள் எல்லாமே இந்த நம்பர் ப்ளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தென் வண்டி வாங்கின பின்னாடி தான் நம்ம எப்போ ஷோரூம் போனாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கஸ்டமர்ஸை மதிக்கிறது இல்லை. சொல்ல போனால் நியூ கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி மதிக்கிறாங்களோ வண்டி வாங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா மதிக்கிறதில்லை. இப்போது எனக்கு வந்து எல்லாம் சொன்னாங்க இது ஃப்ரீயாக தருவாங்க, எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டோட கார்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ, அது ஃப்ரீ அப்படின்னு நிறையா சொன்னாங்க. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை. பெட்ரோலே பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கும்போது 3 லிட்டர் ஊற்றி தருவோம்னு சொன்னாங்க. எனக்கு ஊற்றி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 600 ml மட்டும்தான் வந்திருக்கும், 1 லிட்டர் கூட எனக்கு டச் ஆகலை. நான் வண்டி வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் எடுத்துகிட்டு போனேன், அதுக்குள்ளேயே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொதல் நாளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க நிறையா கொஞ்சம் பொய் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க சர்வீஸ் சென்டர் வேறு, அவங்கெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஓகே, ஃபுல்லாலாம் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்ல முடியாதுங்க, 20% தான். சரி ஓகே, நம்மளும் வந்து பெருசாக எதாவது தப்பு சொல்லிட முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மாடல்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து லான்ச் ஆயிடுச்சு, நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமருக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த சர்வீஸ் மேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? ஃபஸ்ட் சர்வீஸ் 1450 ஆச்சு. 1450 என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்க? ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணாங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஆயில் சர்வீஸ் பண்ணாங்க. 1450 இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிடைத்து போடலாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் ஆகுது. மேபி ஒவ்வொரு ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ அடுத்த ஒரு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி லாங் ட்ரிப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின்லேருந்து உங்களுக்கு ஹீட் ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஸோ ஹீட்டு வந்து ரொம்பவே இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 20 km வந்து விடாமல் ஓட்டுனாலும் இந்த ஹீட்டு வந்து நம்ம காலேஜ் அடிக்கும். நான் ஷார்ட்ஸ் போட்டு ப்ரௌசர்ஸ் போட்டு என்னாச்சு நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட ஹீட் வந்து என்னோடய காலில் வச்ச முடிய வந்து லைக் அந்த டச் பண்ணுறதா எனக்கு அப்படியே நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். மற்ற கிளாசிக்கு மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறத விட இந்த வண்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பக்கம் வரணும். மைலேஜ் கிடைக்கிறது இல்லை. அந்த புல்லட்டை ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் 350 நியூ ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூவெல்லாம் அந்த உள்ள வந்து இருக்காது. பட் புல்லட்டு தான் வேணும் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த ஒரு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் ஹேண்டிலிங். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 kg வந்து வருது. இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சிட்டி டிராஃபிக் அது எல்லாம் நார்மல் லீன் தாங்க. ஸோ எனக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூட் ஆகலை, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. பான்ன ஃபஸ்ட்டு 1 week பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு இறக்கத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு பின்னாடி இழுத்த ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி கிக்கர்ஸ் அடிக்கவே எனக்கு ரொம்பவே எனக்கு திருப்பி அடிக்கும் கிக்கர். அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. ஸோ அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா கிக்கர் அடிக்கும். ஸோ அது நம்ம பலதரம் மட்டும் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி தாளில் அடிக்கும். ஸோ நம்ம டே ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதை பொறுத்து தான் அந்த டே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிக்கர் வந்து அமையும். வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா
கிலோமீட்டர் எடுத்தனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த மொதல் வீக் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு இடத்துல டிராஃபிக்கில் போய் நின்றுட்டு திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிரும், அங்கேருந்து கிளச்சை பிடிச்சிட்டு நான் சைடு தள்ளிட்டு அந்த நியூட்ரு போட்டு மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஎஸ் மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் மட்டும்தான், செல்ஃப் இருந்தால் நம்ம அப்படி கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா வந்து செல்ஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து நியூட்ரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணணும். இது கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ரொம்ப ஒரு சிரமமான ப்ராசஸாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு வண்டி? ஸோ அதை பொறுத்தளவு வச்சு நான் குறைய சொல்ல மாட்டேன், ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் தாராளமாக வந்து ஒரு மூணு பேர் வந்து லான் போகலாம். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போனாலும் அது தெரியாது. மற்ற வண்டியில் ரெண்டு பேர் போகிற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர் போனால் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ, இந்த வண்டியில் மூணு பேர் தாராளமாக போய் அந்தளவுக்கு அந்த கம்ஃபர்ட்டான ஃபீலை நீங்கள் அது பார்க்கலாம். இப்போது இந்த வண்டியில் நான் சிங்கிளாக தான் லான்னு போயிருக்கேன், அப்புறம் அப்பா கூட போயிருக்கேன். சிங்கிளாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு நல்லா இருந்துச்சு. தனியாக போகும்போது நம்ம ஒரு 80-90 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நம்ம வந்து ஒரு தப்பில் மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பின்னாடி யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஸ்பீடில் போகும்போது அந்தளவுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஒரு 60 போகும்போது நம்ம அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவோம். தனியாக போகும்போது வண்டியை ரொம்ப என்ஜாய் பண்ணி வைப்போம். ஓகே, நீங்கள் வந்து எந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேர் போனதே அது பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷனுக்காக தான். எந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சு? 65 தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபுட் ரெஸ்ட்லாம் ஏதாவது ஒரு வைப்ரேஷன் எங்கேயுமே வைப்ரேஷன். எனக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் இது வரைக்கும் வந்ததில்லை. நான் வந்து ஒரு 130 தொடங்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ வைப்ரேஷனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஃபீலுமே வந்து கொடுக்கும். ஒரு செட்டைன் ஸ்பீடு தாண்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண வந்து முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு புல்லட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனது. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லவே வேண்டாம், நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லி ஆரம்பித்ததே அதுதான். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா BS6 அந்த நாம்ஸ்க்கெல்லாம் கட்டுப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சவுண்ட் வந்து நல்லாவே கம்மியாயிருச்சு. பட் பவரில் தான் ட்ராப் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இன்ஜின் பவரில் இல்லை அப்படி எதுவும் தெரியல உங்களுக்கு? அந்த இனிஷியல் புல் ஹில்ஸ் ஏதாவது ஏறியிருக்கீங்களா? இருக்கும் ஹில்ஸ் இது வரைக்கும் எடுத்துனது இல்லை. பட் நம்ம ஏரியாவில் இருக்க கொஞ்சம் மேடாக இருக்கிற எடுத்துனா அங்கெல்லாம் அதே பவர் தான் தருது. வண்டி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த இதுவுமே ஆகுதுல்ல. ஓகே ஓகே, உங்களுக்கு இன்ஜின் டே பவர் டெலிவரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்தேன். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுன்னு வந்து சொல்லணும். உங்களோட காஸ்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டாப் 2 அந்த ஷோரூம் எடுத்த வரைக்கும் எவ்வளோ ஆச்சு அக்யூரேட்டாக? நான் வண்டி மட்டும் எடுத்ததுக்கு 1,90,000 ஆச்சு. அது இல்லாமல் வண்டிக்கு நான் நிறைய பார்ட்ஸ் ஆட் பண்ணேன். என்னென்னா வண்டியோட ஹெட் ட்ரில்லு, அப்புறம் பம்பர், அப்புறம் டேங்க் கவர், அப்புறம் லேடிஸ் ஹேண்டில். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரொட்டக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பற்றி டேங்க்லேருந்து ஸ்க்ராச்சஸ் வேணான்னு சொல்லிட்டு நான் டேங்க் டவர், அப்புறம் இந்த லைட்லேருந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த லைட் ட்ரில்லும், அப்புறம் வண்டி கீழே விழுந்தால் வண்டி சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு பம்பரும், அப்புறம் நம்ம வண்டிக்கு எதாவது நெசசரி எதாவது மாட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேண்டில் அந்த ஹேண்டில்லாம் மாட்டியிருக்கேன். ஸோ இப்போத்திட்ட வண்டிக்கு நெசசரியான திங்ஸ் மட்டும் மாட்டியிருக்கேன். இது மற்றதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு போக ஒரு 7,000 ஆச்சு. பம்பரோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,300 கிட்ட ஆச்சு. ஸோ மற்றது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 7,000 ஒரு 6,000-7,000 உங்களுக்கு மொத்தம் வண்டி வாங்கி ஒரு 6,000-7,000 காஸ்ட். நீங்கள் எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்கும் வந்துடும், டேஞ்சர் லைட் மட்டும் வராது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனும் வந்து இந்த வண்டியில் இருக்குது. மற்றபடி இந்த வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வந்து ஸ்டாக் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜரான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் கிடச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இது வந்து பொள்ளாச்சி. ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து அடுத்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 190 வந்து ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லெஸ் பண்ணேன். ஸோ அரௌண்ட் இந்த ஒரு காஸ்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு வேரியன்ட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 2 lakh மேலே வந்து போகும்னு நினைக்கிறேன். செல்ஃபோட வரும் செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக வந்து கேள்விக்கு ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட தான், இவர் தான் நமக்கு வந்து ரிவ்யூக்குமே வந்து கொடுத்துருந்தாரு. உங்களுக்கு இதை தாண்டி வந்து இந்த வண்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவில் போய் போய் பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியை பற்றி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை ஃபோனுக்கு வந்துட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த ஆல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.